ஹாய் ஹலோ ஒன் வணக்க மக்களை நீங்கள் பார்க்க கேட்குது உங்கள் ஸ்கிரிப்டன் சித்தம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வரும். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம க்ளாக் அண்ட் டாகர் சீரிஸ் ஆரம்பிச்சு ஆல்ரெடி எபிசோட் 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கி 5, 6, 7 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னத்த எபிசோடெலாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பார்த்துட்டாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். அது மட்டும் இல்லாமல் 7th எபிசோடு கிட்டத்தட்ட இன்செப்ஷனுக்குள்ளே போய் எஜ் ஆஃப் டுமாரோக்குள்ளே மாட்டின மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ போன எபிசோட கடைசியில் டேண்டி வந்து அவங்க அம்மோட பாய் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் போயிட்டு அங்கே இருக்கிற சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபைல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பர்சனலாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் டீரோன் என்ன பண்ணுறாருன்னா நேராக போய் டிடெக்டிவ் ரயில் கிட்ட போய் பேசுறாரு. எதுக்காகனா அவங்க அண்ணனை கொண்ட டிடெக்டிவ் கானர்ஸ் மேலே புகார் கொடுக்குறதுக்காக வந்து போயிருக்காரு. ஆனால் வந்து ரயில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மேலே எங்களால் வந்து கேஸ் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதனாலன்னு கேட்கும்போது அவர் வந்து போலீஸே கிடையாது, அவர் ஒரு டிடெக்டிவ். டிடெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழ்க்கை வாழ்ற மாதிரி, ஸோ அவங்க மேலே கேஸ் போட்டாலும் செல்லாது அதே சமயம் நிற்காது அப்படிங்கிற மாதிரி என்னமோ அந்த பையன் சொல்கிறாங்க. ஸோ மேலே வந்து கேஸ் போடுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டிரோன் வந்து அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பிட்டு நேராக ஸ்கூலுக்கு வராரு. ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா டேண்டி மீட் பண்ணுறாரு. டேண்டியை பார்க்கவும் டிரோனுக்கு வந்து ஷாக்கு, எதுக்கு நீ வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து என்னோட பவர் கண்ட்ரோல் பண்ணுற கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பவர் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி டேண்டி சொல்லவும், என்ன ஹெல்ப்னா இவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பிரிண்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஸ்கூலில் இருக்கிற கம்ப்யூட்டரில் போயிட்டு ராக்ஸான் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து டேண்டி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இதை பற்றி எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ராக்ஸானுக்கு எதிரான கேஸ் ஃபைல்ஸில் எங்கள் அப்பாவோட பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், அதில் சில விஷயங்கள் வந்து இல்லை மிஸ் ஆகுது, ஸோ ஒரு பெரிய ஓட்டையே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மிஸ் ஆன டாட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராக்ஸான் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லோவர் லெவல் எக்ஸிகூட்டிவ்ஸோட பேர் கிடைக்குது. ஸோ அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த மிஸ் ஆன லிங்க்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கிளம்பிடுறாங்க. அதை தொடர்ந்து அப்படியே நம்ம டிரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் வந்து பேஸ்கெட் பால் ஃபைனல்ஸ், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து அந்த கேமுக்கு முன்னாடி, அதாவது ஃபைனல்ஸுக்கு முன்னாடி, அவர் வந்து வீட்டில் அவங்க அம்மா யார்கிட்டையும் ஃபோனில் பேசிட்டு இருக்கிறது கேட்டிருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு வந்து எனக்கு முக்கியமான கிளைண்ட் ஒருத்தர் வராரு, அவரோட பேர் பீட்டர். என்னதான் அது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலுமே அதோட எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என் பையனோட ஃபைனல் கேமை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யார்கிட்டையும் அவங்க அம்மா ஃபோனில் பேசிட்டு இருக்கிறது கேட்டிருக்காரு. ஸோ அதனால் ராக்ஸான் கேலாக்கு போகாமல் நான் வந்து என் பையனோட மேட்சை பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டுட்டு அப்படியே நம்ம டிரோன் வந்து என்ன பண்ணுறாருனா அவங்க அண்ணாவோட வால் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கவும் திடீர்னு அங்கிருந்து டெலிபோர்ட் ஆகி அவங்க அண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தன் டியூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், அவனோட இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. அங்கே வரும் அவங்க அண்ணோட ஃப்ரெண்டுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிருது இது வந்து டிரோன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. அந்த இடத்துல டிரோனுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருது, என்னன்னா சும்மா நான் நினச்சி தானே பார்த்தேன் அண்ணனையும் அண்ணா ஃப்ரெண்ட்ஸையும், அதுக்கு எப்படி நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே சர்ப்ரைஸ் ஆயிருது. ஸோ இத்தனால அவர் நினச்சிருந்தார் ஒரு போர்வையை போத்திட்டு வந்தால் தான் என்னால் வர முடியும்னு நினச்சிட்டு, ஆனால் இப்போ அவர் வந்து சும்மா நினச்சதுக்கே அந்த இடத்துக்கு வந்து போயிட்டாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறனால கொஞ்சம் பேசிக்கிறாங்க. ஸோ கட் பண்ணி திருப்பி நம்ம டேண்டி கிட்ட வந்தா டேண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார ஒரு பொண்ணு மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நேராக வந்து ராக்ஸான் கலாக்கு வந்து போகிறாங்க. ஸோ ராக்ஸான் கலா எதுன்னு நல்லா கவனிச்சிங்களா, நம்ம டிரோனோட அம்மா வந்து பீட்டர்னு ஒருத்தர் வந்து பார்க்க போகிறதுக்காக இங்கே தான் வரணுன்ட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் பையனோட மேட்ச் வந்து அன்றைக்கி நைட் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு பையனோட மேட்ச் பார்க்க போயிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கிப் பண்ண அந்த இடத்துக்கு தான் நம்ம டேண்டி வந்து போயிருக்காங்க. மேபி ஃபர்தராக வரும்போது லிங்க் வரும்னு நினைக்கிறேன். சரி தொடர்ந்து எபிசோடு பார்க்கும்போது பார்க்கலாம். அங்கே போன டேண்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சக்திகளை பயன்படுத்தி அந்த 3 லோயர் லெவல் எக்ஸிகூட்டிவ்ஸோட பேர் கிடச்சது இல்லையா அவங்களோட ஃபோட்டோஸ் இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களெல்லாம் தொட்டு பார்த்து அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஒரே ஆளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு க்ளூவாக கிடைக்குது, அது ஒரு வயசானவருங்க. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அப்பாவோட பேப்பர்ஸ் வந்து ஒரு மிஸ் ஆன ஒரு பெரிய லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டேண்டி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இப்போ டேண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயசான பிள்ளையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா டிரோன் அங்கே டெலிபோர்ட் ஆகி வந்துடுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்தாருன்னு டேண்டிக்கு வந்து சுத்தமாக புரியல. ஆனால் டிரோன் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து நான் ஆஃப் டைமில் இருந்தேன், மேட்ச் விளாண்டுருக்கும் போது எனக்கு ஆஃப் டைம் ஆயிருந்துச்சு, அந்த டைமில் நான் எப்படி இங்கே வந்தேன், இப்போ எனக்கு வேறு அடுத்து ஆஃப் டைம் முடிஞ்சுன்னா ஃபைனல்ஸோட கடைசி ப்ளே டைம் ஆச்சு நான் போய் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிரோன் வந்து புலம்பிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து டேண்டி சில விஷயங்கள் சொல்கிறாங்க, நான் நிறைய விஷயங்கள் இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போஸ்டர் இருக்குது, அந்த போஸ்டர் பார்க்கும் அப்போ தான் தெரியுது இந்த மிஸ் ஆன லிங்க்கெல்லாம் ஒரு வயசானவரை வந்து ஒரு க்ளூவாக காமிச்சது இல்லையா டேண்டிக்கு, அவர் வேறு யாரும் இல்லை, அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பீட்டுங்கிறவர் யாருன்னு தெரியுதுங்களா, நம்ம டிரோனோட அம்மா ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, இன்றைக்கி என் பையனோட மேட்ச் இருக்குது, அதனால் என்ன தான் பீட்டுங்கிறவர் இம்பார்ட்டண்ட்டான கிளையண்ட்டாக இருந்தாலுமே எனக்கு அதை விட என் பையனோட மேட்ச் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இம்பார்ட்டண்ட்டான கிளையண்ட்டு தான் இங்கே டேண்டிக்கு வந்து க்ளூவாக கிடச்சிருக்காரு. ஸோ மேபி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இப்படி ஒரு விஷயத்த கனெக்ஷன் இருக்கமா இருக்கலாம். ஸோ ஃபர்தராக நம்ம எபிசோடு பார்க்கும்போது அது கிளியராக தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். சரி அப்படியே கதைக்குள்ளே வரலாம். அப்போ டிரோன் கேட்குறாரு நான் இங்கிருந்து எப்படி போகிறது திருப்பி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது டேண்டி என்ன சொல்கிறாங்கன்னா நீ எப்போது தற்கொலை பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது
இல்ல நான் அதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஒரு தடவை தற்கொலை பண்ணும்போதுதான் என்னோட சக்தி வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது, நீயும் அந்த மாதிரி பண்ணினா உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச பேச வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விடவும் டிரோன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அவரோட இடத்துக்கே வந்து போயிட்டாரு. சோ அவரு போகவும் ஹாஃப் டைம் முடியறக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கு. சோ டாண்ட் எப்படி தற்கொலை பண்ணி அவங்களோட பவரை கண்ட்ரோல் பண்ணாங்களோ அதே மாதிரி கிட்டத்தட்ட இப்ப டிரோன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழி வந்து அவருக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கு. சோ ஹாஃப் டைம் முடிஞ்சு மேட்ச் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அப்போ வந்து சில பிளேயர்ஸ் வந்து நம்ம டிரோனை வந்து தொடும் போது அவருக்கு வந்து சில விஷுவல்ஸ் தெரியுது. அதுல வந்து அந்த பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறதாகவும் இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கெஸ் பண்றாரு. சோ அதனால என்ன பண்றாருன்னா வின்னிங் ஷாட்டை வந்து அந்த டீமுக்காக வந்து விட்டு கொடுத்துறாருங்க. சோ விட்டு கொடுத்ததுனால என்னாச்சுன்னா இவரோட டீம் வந்து தோத்துருச்சு. பட் ஆனா அந்த டீம் வந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவரும் சந்தோஷமா அந்த இடத்துல கிளம்புறாரு. சோ கட் பண்ணி திருப்பி நம்ம டாண்டி கிட்ட வந்தா டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பார்ட்டில தான் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரொம்ப நர்வஸாவும் அதே சமயம் வந்து போதையில் இருக்கிற மாதிரி வந்து தெரிய வருது. சோ அந்த பொண்ணு கிட்ட போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்க அப்பாவை பத்தி ஒரு ஸ்பீச் கொடுக்க போறேன், எனக்கு ஆனா கொஞ்சம் நர்வஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க மோட்டிவேஷன் ஒரு விஷயம் சொல்லவும் அவங்க வந்து தைரியமா பேசுறக்கா போறாங்க. சோ அதுக்கப்புறம் டாண்டி அங்கிருந்து கிளம்பும். கட் பண்ணி நம்ம டிரோன் கிட்ட வந்தீங்கன்னா டிரோன் வந்து மேட்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிருது. லேட் ஆகும்போது வீட்டுக்கு வந்து பார்த்தா இவருக்காக எவிட்டா வந்து காத்துட்டு இருக்காங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், மேட்ச்ல தோத்துக்கு அப்புறம் நீ என்கிட்ட பிரேக்அப் பண்ணிப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ எனக்காக வந்து நின்று இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சோ அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கு இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா ஒன்னா இருக்காங்க. சோ கட் பண்ணி நம்ம டாண்டி கிட்ட வந்தீங்கன்னா டாண்டி வந்து அந்த பீட்டரோட வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் இந்த வழியா வண்டியில வந்துட்டு இருந்தேன், என்ன டயர் பஞ்சர் ஆயிருச்சு, யாருக்காவது கால் பண்றதுக்கு உங்க போன் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க போய் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, போன் பண்ணாம எனக்கு டயர் மாத்த தெரியும், நான் டயர் மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வராரு. ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது பீட்டரை வந்து கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து கத்தி வந்து வர வைக்கிறாங்க. சோ அவங்க டேகர் வந்து வர வைக்கிறாங்க. சோ அந்த இடத்துல அவங்க கொண்டு தோணுது இவர் கொல்றதுக்கு பதிலா இவனை வச்சு ஏதாவது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் வந்து தொடறாங்க. தொடவும் அவங்க மனசுல நினைக்கிற ஒரு சந்தோஷமான நினைவுகள் அந்த நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது. என்னன்னா ராக்சனோட ஆயில் ரிக் வெடிச்சதுக்கு அப்புறம், அதாவது ராக்சனோட எண்ணெய் கிணறு வெடிச்சதுக்கு அப்புறம் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களோட டெட் பாடிஸ் கொஞ்சம் இருந்திருக்கும் இல்லையா, சோ அதெல்லாம் கடல்ல மிதந்துட்டு இருக்கிற மாதிரியும் அவங்களோட உடம்புல இருந்து நிறைய காசு எல்லாம் வந்து இவர் எடுத்து வந்து வச்சிட்டு இருக்கிற மாதிரியும் டாண்டிக்கு வந்து தெரியுது. அப்ப டாண்டி கீழே செத்து கிடக்கிற ஒரு ஒர்க்கரோட ஒரு ஹெல்மெட் எடுத்து பாக்குறாங்க. அந்த ஹெல்மெட் யாருக்கோடதுன்னா இவான் ஹேஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட ஹெல்மெட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குது. சோ கட் பண்ணி நம்ம ரயில் கிட்ட வந்தீங்கன்னா ரயிலி வந்து போதை பொருள் அதை வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கானர் வந்து பிடிச்சாரு. சோ எதுக்காக ரயிலி வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணாங்கன்னா கானர் கிட்ட வந்து ஃப்ரெண்டு பிடிக்கிறக்காக. சோ கானர் கிட்ட வம்பு வச்சுட்டா கண்டிப்பா வந்து அவர் கொண்டுருவாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டா இருந்துட்டு அவர் என்ன பண்றாங்க கண்டுபிடிக்கிறக்காக இப்படி ஒரு ஆக்ட் பண்ணி கடைசி இவங்க ரெண்டு பேரும் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சோ கட் பண்ணி திருப்பி நம்ம டிரோன் கிட்ட வந்தீங்கன்னா நைட் ஃபுல்லா எவிட்டா கூட இருந்துட்டு மறுநாள் காலையில வந்து எவிட்டா வந்து அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பவும் டிரோன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி படுத்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கும்போது திடீர்னு அங்கிருந்து டெலிபோர்ட் ஆயிட்டு இவங்க அண்ணனோட ஃப்ரெண்டோட கடைக்கு வந்து பிகினிங்ல போயிருப்பாருல அதே இடத்துக்கு வந்து போறாரு. சோ அங்க போகும் இவருக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா டிடெக்டிவ் கானரும் இவங்க அண்ணனோட ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா டீலர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இவங்க அண்ணனை கொன்னவனும் இவங்க அண்ணனோட ஃப்ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டீலர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா கானர் தான் வந்து நம்ம டிரோனோட அண்ணாவை கொண்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டிரோனோட அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்கும்போது இவருக்கு தெரிய வருது. இதை கேட்டது வந்து பாத்தீங்கன்னா டிரோனுக்கு ரொம்பவே அப்செட் ஆயிருது. எங்க அண்ணனை கொன்னது இவன் தான் அப்படின்னு சொல்லி இவ்வளவு விட்னஸ் இருந்துமே யாருமே வந்து சொல்லல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. எதனாலனா காசுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்லாம விட்டுருப்பான் அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு. சோ இதை கேட்டது வருத்தத்தோட அவர் அங்க உட்காந்துருக்க டாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ராக்சானோட அந்த எண்ணெய் கிணறு இருக்கு இல்லையா அதோட ப்ளூ பிரிண்ட் வந்து பாத்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கவும் அப்போ அவங்க விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு பின்னாடி இவான் ஹெஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட பேர் இருக்கிறது வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவரை பற்றி தேடும்போது அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா அவரோட பொண்ணு மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கிறது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு தான் இவங்க வந்து அந்த கேலா அதாவது அந்த பார்ட்டியில் வந்து நேற்று நைட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ ஒரு பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பற்றி பேசுறது மாதிரி நர்வஸாக இருக்குன்னு சொல்லி நம்ம டாண்டிக்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பாவோட ராக்சான் பற்றின பேப்பர்ஸில் இருக்கிற ஒரு பெரிய ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற சந்தோஷத்தில் அவங்க இருக்க அந்த இடத்துல கட் பண்ணி இந்த எபிசோடு முடியுது. எபிசோடு சிக்ஸோட ஸ்டார்டிங்ல எவிட்டாவையும் அவங்க அத்தை சாண்டலே அப்படிங்கிற ஒருத்தங்களே வந்து காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா டிரோன் மேல இருக்கிற ஒரு ரீடிங்கை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கண்டுபிடிப்புல அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா ஒரு புனிதமான சேர்க்கையில இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி இவங்களோட இன்னொரு பாதி எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இன்னொரு பாதி கண்டிப்பா நம்ம டாண்டியா தான் இருக்க முடியும் அப்படின்னு, ஆனா அவங்களுக்கு வந்து அது தெரியாது இல்லையா. ஸோ அப்போ வந்து எவிட்ட கேட்கறாங்க அப்ப இன்னொரு பாதி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு இன்னொரு ரீடிங் ஒன்று கிடைக்குது. என்னன்னா இந்த புனிதமான சேர்க்கையில அதாவது டிவைன் பேரிங்ல ரெண்டு பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. இன்னொருத்தர் கண்டிப்பா இறந்துடுவாங்கங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. சோ யார் உயிரோடு இருந்து யார் இறந்து போவான்னு தெரியல. நம்ம டிரோன் உயிரோடு இருப்பாரா டாண்டி உயிரோடு இருப்பாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு
ஃபியூச்சரில் தான் தெரியும். சரி, இப்போ இந்த எபிசோட் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ டேண்டி, டிரோன், டிடெக்டிவ் ரயிலி மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாரை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அந்த பர்சனுக்கு கிட்டத்தட்ட நெருக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரயிலி வந்து பார்த்தீங்கன்னா கானர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ கானர்ஸ் கூட வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. டிரோன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் விஷயத்தில் ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷங்களாகவே இருந்தார். இப்போ வந்து அவருக்கு தெரிஞ்சது என்னன்னா டிடெக்டிவ் கானர்ஸும் அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாளி அப்படிங்கிற ஒரு விஷயம். டேண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கேஸ் ஃபைல் இருக்கிற பேப்பர்ஸில் ஒரு முக்கியமான க்ளூ வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவான் ஹெஸோட பொண்ணு மீனா ஹெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம டேண்டி கிட்ட வந்தீங்கன்னா டேண்டி வந்து மீனா ஹெஸ் கிட்ட எப்படி வந்து க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு போகிற மாதிரி மீனா வந்து பார்க்க போகிறாங்க. மீனாவும் சரின்னு சொல்லிட்டு பயு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்லிடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம டேண்டி போவோம். அங்கே வந்து மீனா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்விரான்மெண்டல் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ராக்ஷானோட இன்டர்ன்ஷிப்புக்கு போகிற மாதிரியும் நம்ம டேண்டி வந்து மீனா பார்க்கறக்காக போகிறாங்க அந்த இடத்துக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீனா மூலிமா டேண்டிக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது என்னன்னா அந்த ராக்ஷானோட ஆயில் இருக்குல்ல, அதாவது அந்த எண்ணெய் கிணறுல ஆயில் கண்டுபிடிக்கல, அதை விட ரொம்ப மர்மமானவும் அதே சமயம் ரொம்பவுமே வேல்யூபிளான ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே சமயம் அந்த இடத்துல மீனாக்கு என்ன வேலைன்னா அந்த மர்மமான ஒரு சப்ஸ்டன்ஸ்னால கண்டிப்பாக ஒரு பேரழிவு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு ப்ரெஷர் வால்வெல்லாம் வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவோட வேலை. ஸோ எதுக்காக இவங்களை அந்த வேலைக்கு வச்சிருக்காங்கன்னா அந்த ப்ரெஷர் வால் வைக்காதனால தான் போன முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கிணறு வந்து வெடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேண்டிக்கும் நம்ம டிரோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்திகள் எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் மூலயமா தான் அந்த சக்திகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிட்ட கிளியராக சொல்கிறாங்க. பட் அது என்ன மாதிரி சப்ஸ்டன்ஸ்னு சொல்லி நம்ம கிட்ட இன்னும் காமிக்கல. ஸோ அப்படியே அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது டேண்டி வந்து அப்படியே மெதுவாக அவங்க அப்பாவை பற்றி கேட்குறாங்க. ஸோ அவங்க அப்பாவோட பேர் இவான் ஹெஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேண்டியோட அப்பா கூட சேர்ந்து வேலை செஞ்சவர், கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். இந்த மாதிரி கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு டேண்டி தான் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்கு கிளியராக தெரிஞ்சிருது. ஸோ அப்போ மீனா வந்து கேட்குறாங்க, நீ டேண்டி தானே, எதுக்கு இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்க, உன் கேள்விகளே தெரிஞ்சிருது நீ தான் டேண்டின்னு சொல்லிட்டு நீ பொய் சொல்லிட்டு இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டி அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டேண்டி வந்து பார்த்தீங்கன்னா மீனா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நர்சிங் ஹோமுக்கு வந்து போகிறாங்க. அந்த நர்சிங் ஹோமில் மீனாவோட அப்பா இவான் ஹெஸ் வந்து ரொம்பவுமே பாதிப்படைஞ்ச நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. கிட்டத்தட்ட ஆள் உயிரோடு தான் இருக்காரு, ஆனால் அவரோட மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுங்க கண்ணை திறந்துக்கிட்டே ஒரு தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்காரு. ஸோ அதை வந்து கோமான்னு சொல்ல முடியாது, அது கேட்டாஸ்ட்ராபிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து டேண்டி வந்து பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட நான் அவங்க அப்பா கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அழுதுகிட்டே சரி பேசு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. பேசும்போது சரி அவங்க அப்பாவை தொட்டு பார்க்கலாம், நம்மளுக்கு ஏதாவது விஷயம் தெரியும், அப்போ வந்து இவங்க அப்பாக்கான ஒரு லீடு ஏதாவது கிடைக்கும் சொல்லிட்டு டேண்டி வந்து மீனாவோட அப்பா வந்து போய் தொடுறாங்க. தொடவும் சில கனவுகள் மாதிரி வருது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கு, ஆனால் அந்த டோருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ந்து கிடக்கு. ஸோ அதை போய் அவங்க தொடலான்னு போகும்போது அந்த கருப்பு கலரில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தொட விடாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேண்டியை வந்து தள்ளி விடுது. ஸோ அந்த இடத்துல நம்ம டேண்டிக்கு ஒரு விஷயம் புரிய வருது என்னன்னா, ஸோ அந்த கதவுக்குள்ளே நம்ம டிரோனால் மட்டும் தான் போக முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டேண்டிக்கு கிளியர் அண்ட் கட்டாக தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் மீனா வந்து சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு, எங்கள் அப்பானால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆனால் டேண்டி வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு தெரியுமே யார் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயம். அப்படியே கட் பண்ணி நம்ம டிரோன் கிட்ட வந்தீங்கன்னா டிரோன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் ஃப்ரெண்டு டுவேன் கிட்ட க்ளோஸாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாருனா எனக்கு வந்து இந்த இடத்துல வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ டுவேன் சொல்கிறாரு, நீ வந்து இங்கே வந்து கஷ்டப்பட வேண்டா, நீ எல்லாம் நல்லா படிச்சிருக்க, நீ காலேஜுக்கு போ, காலேஜுக்கு போயிட்டு நல்லா பெரிய ஆளா வா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சுட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புன டிரோன் என்ன பண்ணுறாருனா ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கவும் அந்த டுவேனுங்கிற ஒரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன்ட்ட கொடுத்து இதை வந்து கரெக்டாக டெலிவரி பண்ணின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் வச்சு அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ டுவேனை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக இவனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரோன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஸோ இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அந்த பக்கம் நம்ம ரயிலையும் கானர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ரயில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரக் டீலர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன், அவங்க எல்லாருமே நான் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இந்த குறிப்பிட்டு இந்த இடத்துல மட்டும் அவங்க காணாமல் போயிடுறாங்க, எந்த இடத்துல போகிறாங்கன்னு தெரியல, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போனால் ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு ரயிலையும் கானர்ஸும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் டீலரை கண்டுபிடிக்கிறக்காக வந்து போகிறாங்க. ஸோ கண்டுபிடிக்க போனவங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா டிரோன் ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, ஸோ அவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் கண்டுபிடிக்கிறக்காக போயிருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த பசங்களை பார்க்கவும் அரெஸ்ட் பண்ணுறக்காக ஓடுறாங்க. ஓடும்போது அந்த பையன் என்ன பண்ணுறான்னா பேகை தூக்கி ஒரு பக்கம் வீசிடுறான், அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா டிரோன் எடுத்துட்டு ஓடிடுறாரு. ஸோ டிடெக்டிவ் ரயிலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேகை தேடிட்டுருக்காங்க, அவனுக்கான அந்த பேக் கிடைக்கல. இதுக்கடையில் கானர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போன ஒருத்தன் வந்து பிடிச்சிடறாரு, பிடிச்சி அவனை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு நான் வந்து டுயனை வந்து பார்க்கணும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யாரும் தெரியுதுங்களா, நம்ம டிரோனோட அண்ணனோட ஃப்ரெண்டை தான் வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க, ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் கூட்டாளியாச்சு அதனால பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம டிடெக்டிவ்
ரயிலி வந்துடுறாங்க. ரயிலி வரும்போது அந்த பேக் எங்கன்னு சொல்லி கானர்ஸ் கேட்கிறாரு. பேக் வந்து தேடி பார்த்தா காணும், ஆனால் இவன் அங்கே தான் போட்டான், அதுக்குள்ளே யாரோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேக் இல்லாமல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிக்க முடியாது இல்லையா, ஏன்னா ப்ரூஃப் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து விட்டுறாரு. ஸோ விடுறதுக்கு ரீசன் வந்து டியோனை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த போய் அவங்ககிட்ட சொல்லணுங்கிறக்காக. ஆனால் ரயிலி வந்து பார்த்தீங்கன்னா சரி இதுக்காக தான் விட்டு பாராட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பெருசாக எடுத்துக்கல. ஸோ கட் பண்ணி திருப்பி நம்ம டிரோன் கிட்ட வந்தீங்கன்னா, டிரோன் அங்கிருந்து தூக்கின பாக நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கவும் இந்த பேக்ல என்ன இருக்குன்னு தெரியுமா கேட்கும்போது, நீ என்ன பண்ற என்ன இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு இங்கே வேலை வேணும் பாரு உங்க பசங்களை விட நான் நல்லா வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் பண்றக்காக அந்த பேகை வந்து அவன் தூக்கிட்டு வந்திருக்கான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் டுயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்துருச்சு. என்னன்னா, திரோன் வந்து எப்படியாவது கானஸ் கிட்ட க்ளோஸ் ஆகணும், கானஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் வந்து நம்ம கிட்ட வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கான், இங்கே வேலை வேணும்னு சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டுயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருது. ஸோ இதை பற்றி அவன் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கானர்ஸ் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா கதவை தட்டிட்டு இருக்காரு. கதவை தட்டிட்டு இருக்கவும் டுயன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கே இருக்காத, இங்கிருந்தா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம டிரோன் வந்து என்ன பண்ணுறான்னா, அங்கிருந்து கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு நின்று இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ கானர் சொல்ல வந்து டுயன் கிட்ட பேசிட்டு இருக்காரு, பேசுகிற மட்டும் இல்லாமல் ஒரு கண்ணை கொடுத்து நீ என்ன பண்ண வெளியில் ரயில் நின்று இருக்கா, அவள் உள்ளே வந்ததும் நீ அவளை சுற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்ட டிரோன் வந்து என்ன பண்ணுறான்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் ரயிலுக்கு கூப்பிட்றான். ஆனால் வந்து அவங்க என்னடா முக்கியமான மிஷனில் இருக்கும்போது இவன் வேற கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரயிலி உள்ளே வரவும் டுயன் வந்து கண்ணு வச்சிருக்கிறத பார்க்கவும் என்ன பண்ணுறாங்கன்னா, டுயனை வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சிலேயே சுட்டுறாங்க. சுடவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உளுந்து செத்துறாரு. அதை பார்த்த அதிர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டிரோன் வந்து கத்திடுறான். கத்திட்டு அங்கிருந்து ஓடவும் நம்ம கானர்ஸ் வந்து டிரோன் வந்து துரத்திக்கிட்டே போகிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரோன் வந்து அவரோட சக்தியில் வந்து யூஸ் பண்ண பார்க்குறாரு. அப்போ நம்ம கானர்ஸ் வந்து சுடும்போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் புல்லட்லேருந்து தப்பிச்சிடுறாரு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஓடிட்டு இருக்காரு. ஆனால் எப்படியோ திருப்பி சுடும்போது கரெக்டாக நம்ம டிரோன் என்ன பண்ணுறாருனா அங்கிருந்து டெலிபோர்ட் ஆகி நம்ம டாண்டியோட இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. ஸோ டாண்டியோட சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நின்று அழுதுட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் டாண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அப்செட் ஆயிருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம டிரோன் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேச முடியாத நிலமையில் அழுதுட்டு இருக்காரு. அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட் 6 வந்து முடியுது. ஸோ இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோட எண்டிங்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டிரோன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அழுதுட்டு தான் இருக்காரு. ஸோ அண்ணன் ஒருத்த கொண்டிருக்கான், அதுக்கான விட்டஸ் வந்து இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி இருந்த இன்னொரு க்ளூமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுட்டு இருக்காரு. இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாண்டி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, இருந்தாலுமே உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து இவான் ஹெஸ் கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க, அதாவது நர்சிங் ஹோமில் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட வந்து கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போங்க, இவரோட மைண்டுக்குள்ளே போகணும், இதில் வந்து ஒரு விஷயத்தை என்னால் அக்சஸ் பண்ண முடியல, அதை வந்து உன்னால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாண்டி சொல்லவும் டிரோன் வந்து சரின்னு சொல்லி சம்மதிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவான் ஹெஸை வந்து தொடுறாங்க. ஸோ இதுதாங்க அந்த ஒருங்கிணைந்த சக்திகள். ஸோ முதல் முறையாக இவங்க ரெண்டு பேரோட சக்தியை ஒன்றா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தும் அவரோட மைண்டுக்குள்ளே போகிறாங்க. மைண்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுனா, ஸோ அந்த டோர் வந்து இருக்குது. அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரோனால் மட்டும்தான் திறக்க முடியும். ஸோ அவர் திறக்கவும் இவங்க ரெண்டு பேர் வந்து உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா அவங்க இருக்கிற இடம் எதுனா அந்த ஆயில் இருக்குது, அதாவது அந்த ராக்ஸானோட எண்ணெய் கிணறுக்குள்ளே தான் போயிருக்காங்க. ஸோ அங்கே போகவும் அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி இவங்களை பார்த்து நடந்து வர்றாரு. அதை பார்த்து டாண்டி வந்து பயந்துடுறாங்க. அப்போ டிரோன் சொல்கிறாரு, பயப்படாத, அவங்க கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ தான் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அந்த எம்ப்ளாயிஸோட கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை பார்த்ததும் வந்து பார்த்தீங்கன்னா டிரோனுக்கும் டாண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வந்து சக்தி யூஸ் பண்ணால் இப்படி தான் ஆகும் போல அவங்களோட மைண்டுக்குள்ளே போனாலும் மைண்டில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து இவங்க மட்டும் பார்க்கறது இல்லாமல் மைண்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் இவங்களை பார்க்க முடியுமாட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. அப்போ வந்து இவங்க ஓடி போகவும் ஒரு இடத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம இவான் ஹெஸ் வந்து இருக்காரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்டேட்டில் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மறந்து போன நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இவங்க பேசவும் ஒரு விஷயம் வந்து தெரிய வருது என்னன்னா, ஒரு சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்றீங்க அந்த எஜ் ஆஃப் டுமாரோ பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் வந்து ஒரு விஷயத்த பண்ண பண்ண திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தோட ரத்தம் வந்து இவங்க மேலே படவும் அதே சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே சிமிலரான விஷயம் தான். என்ன ஆகும்னா ராக்ஸனோட ஆயில் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியகாரத்தனமாக வந்து நடந்துக்குவாங்க. அதே சமயம் இந்த சைக்கிள் வந்து எப்போ ரீஸ்டார்ட் ஆகும்னா ஒரு ஃபோன் கால் வரும். ஸோ அந்த ஃபோன் கால் வரும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எஜ் ஆஃப் டுமாரோ படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு உயிரினத்தை வந்து கொள்றதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த உயிரினத்தோட ரத்தம் வந்து படும்போது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நடக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்குது. ஸோ நினைவுகளுக்குள்ளே போய் ஒரே விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், என்னன்னா இன்செப்ஷனுக்குள்ளே போயிட்டு எஜ் ஆஃப் டுமாரோ படம் பார்த்து மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், நான் ஃபர்தராக சொல்லும்போது திருப்பி உங்களுக்கு புரியும் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிற என்னன்னா, நான் போய் அந்த கோர்வால்வை மூணாதான் இந்த ஆயில் ரிங் வந்து வெடிக்கிறதுலேருந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு.
ஆனால் அவருக்கு அங்கே போய் அதை க்ளோஸ் பண்ண சொல்லி விருப்பம் இல்லை. எதனால்னா அங்கே இருக்கிற கோவக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியகாரத்தனமாக நடந்திருக்கறனால கிட்டத்தட்ட ஒரு ஜோம்பிஸ் மாதிரி. ஸோ எதனால் அவங்க அப்படி ஆனாங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம டேண்டிக்கும் டிரோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி கொடுத்த அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தை வந்து கொடுத்துருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பிஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு சைக்கோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யார் போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாங்க அப்படி ஒரு காரணத்துக்காக பயந்து போயிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பண்ணாமே விட்டுறாரு. ஸோ திரும்பவும் இந்த ஃபோன் கால் ஒன்று வருது, ஃபோன் கால் வரும்போது திருப்பி அந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ ஆயில் ரிக் வெடிக்கும், திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ரிக் வெடிக்கும், திருப்பி அந்த ஃபோன் கால் வரும். ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளாக வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டேண்டியூட்டி ஒன்று நேராக போயிட்டு அந்த ஆயில் ரிக்கை வந்து க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் கரெக்டாக அந்த ஆயில் ரிக்கோட அந்த கோர்வால் கிட்ட போகும்போது அந்த கோவக்கஸ் எல்லாம் மிருக மாதிரி நடந்துட்டு இருக்காங்களே அவங்க வரவும் அதை வந்து அவங்க தடுத்துடுறாங்க. ஸோ கரெக்டான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்வால்வை மூட முடியாதனால கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த எண்ணெய் கிணறு அதாவது அந்த ஆயில் ரிக் வந்து வெடிச்சிருது. வெடிக்கவும் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவான் ஹெஸ் கிட்ட நம்ம டேண்டியூட்டி வந்துடுறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது டேண்டி வந்து இவான் ஹெஸ் கிட்ட கேக்குறாரு உங்களுக்கு நேத்தன் போவன் பத்தி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தெரியல, பட் ஆனால் எங்கேயோ இந்த பேர் கேட்ட மாதிரியே இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக யோசிச்சு பார்க்குறாரு. அப்போதான் அவர் சொல்றாரு என்னன்னா ஒருத்தர் சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருப்பானே அவனை தான் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போதான் வந்து நம்ம டேண்டிக்கே புரிய வருது என்னன்னா எபிசோடு ஒன்னுல இவங்க அப்பா கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும், அதுல வந்து பேசிட்டு இருந்திருப்பாரு ஃபோன் பண்ணி. ஸோ அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கிணறு வெடிச்சிருக்கும். அதே சமயத்துல தான் டேண்டியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா காரை கொண்டு போய் அந்த தண்ணிக்குள்ள வந்து விட்டுருப்பாரு. ஸோ அவர் ஃபோன் பேசிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டன்னா இவான் ஹெஸ் கிட்ட தான் வந்து பேசிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவர் தான் சொல்லிட்டு இருந்திருப்பாரு என்னன்னா இந்த ஆயில் ரிக் வெடிக்கிறதுலேருந்து எப்படி தடுக்கிறதுனா அங்க இருக்கிற அந்த கோர் வால்வை போய் நீ மூடணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவான் ஹெஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ அதை மூட போகும்போதே அந்த ஆயில் ரிக் வந்து வெடிச்சிருக்கும். ஸோ அந்த மனநிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மைண்ட் வந்து ஃபுல்லாக ஸ்டக் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்துட்டு நினைவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த நினைவுகளில் திருப்பி 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 இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் எதனால் வந்து கரெக்டாக அந்த ஆயில் ரிக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு போகிறக்கு முன்னாடி வெடிச்சிருது, வெடிக்கவும் திருப்பி பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஸோ அந்த நினைவுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டக் ஆயிருப்பாரு. ஸோ அந்த ஃபோன் கால் வர்றது வரவும் அதை எப்படி வந்து தடுக்கிறதுன்னு சொல்றது, அதுக்கப்புறம் தடுக்கிறக்காக இவர் போகவும் அது வந்து வெடிச்சிடுறது. ஸோ இவரால் தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவரோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆயிருக்கும். அதனாலேயே அவர் கிட்டத்தட்ட அந்த கேட்டாஸ்ட்ரோபிக் ஸ்டேட்டில் வந்து இத்தனை ஆண்டுகளாக இருந்திருக்காரு. ஸோ எத்தனை வருஷங்கள்லாம் 8 வருஷங்களாக இருந்திருக்காரு. இதெல்லாம் டேண்டிக்கு தெரிய வரவும் கரெக்டாக திருப்பி அந்த ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் எடுத்து பேசும்போது அவங்க அப்பா பேசுகிறாரு. அவங்க அப்பாவோட குரலை கேட்டதும் 8 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க அப்பாவோட குரலை கேட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டேண்டிக்கு ஆசை வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் டேண்டி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கிருந்து இவான் ஹெஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் எடுக்க வந்திருக்கிறோங்கிறதே மறந்து போய் அவர் எப்படி அந்த ஆயில் ரிக் வந்து வெடிக்கிறதுலேருந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையில் மாட்டிக்கிட்டார். அதே மாதிரி கால் வரணும் நான் எங்கள் அப்பாட்ட பேசணும், கால் வரணும் எங்கள் அப்பாட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே டேண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. ஸோ டிரோன் வந்து அப்போ வந்து கூப்பிட்றாரு நம்ம போய் அந்த கோர்வாலை வந்து பார்த்தீங்கன்னா மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் எங்கள் அப்பா கூட பேசணும் சொல்லிட்டு டேண்டி அங்கே இருந்துடுறாங்க. என்னமோ பண்ணித்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரோன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போகிறாரு. தனியாக போய் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்வாலை வந்து மூடிடுறாரு. மூடினாலுமே அந்த ஆயில் ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெடிச்சிருது. திருப்பி வெடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகும் திருப்பி நம்ம டேண்டி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரோன் வந்து இருக்காரு. ஸோ டிரோன் வந்து டேண்டி கிட்ட சொல்கிறாங்க என்னன்னா நான் வந்து ஆயில் ரிக்கோட அந்த கோர் வால்வை போய் மூடினேன், இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ரிக் வெடிச்சிருச்சு, எனக்கு என்னமோ இதுதான் வந்து முடிவுன்னு நினைக்கிறேன், நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டேண்டியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கன்வின்ஸ் பண்ணவும் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் டிரோனுக்கு வந்து தெரிய வருது என்னன்னா டிரோன் மட்டும் தான் வெளியில் வந்திருக்காரு, டேண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக உள்ளேயே இருந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிய வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா டிரோனும் திருப்பி வந்து உள்ளே போகிறாரு. ஸோ அதாவது இவான் ஹெஸோட மைண்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போகவும் அவருக்கு அந்த இடத்துல ஒரு பயங்கர ஷாக் என்னன்னா டேண்டி வந்து கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டே இருந்திருக்காங்க திருப்பி திருப்பி அப்படிங்கிற விஷயம். அதே சமயம் 100 தடவைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை தடவை பேசுகிறோங்கிறத என்னாமல் விட்டுட்டாங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக திருப்பி ஃபோன் கால் வரும்போது என்ன பண்ணுறாருனா டிரோன் வந்து அந்த ஃபோன் கால் வந்து கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணவும் டேண்டிக்கு வந்து டென்ஷன் ஆகுது, டென்ஷன் ஆகவும் கையில் இருக்கிற டேகர் வந்து பார்த்தீங்கன்னா வீச கற்றுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கிற டேகர் வந்து அவனால் வீச முடியுங்கிறது டிரோனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட அங்கே அவங்க அப்பா கூட பேசி பேசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கே போயிட்டாங்க. அப்பா கூட பேச முடியாது தடுத்ததும் இவங்க ரெண்டுக்குள்ள சண்டை வருது. அப்போ வந்து டிரோன் வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு இது வந்து இல்யூஷன் தான் உண்மை கிடையாதுன்னு சொல்லி திருப்பி 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 வந்து சொல்ல பார்க்குறாரு. ஆனால் டேண்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து மறுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சரி இருமா நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி டிரோன் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு என்னென்னா
நீ வந்து எப்படிப்பட்டவன், நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் போய் உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் திருப்பி அந்த கால் வருது. கால் வரவும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. பேசும்போது டாண்டி வந்து அவங்க அப்பாட்ட கேக்குறாங்க, என்னன்னா இப்போ உங்க பின்னாடி சீட்ல யார் உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என் பின்னாடி சீட்ல யாருமே இல்லையம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது என்னன்னா அந்த ஆயில் ட்ரிக் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அவங்க பேசிட்டு இருப்பாரு இல்லையா அவங்க அப்பா, அப்போ வந்து பின்னாடி ஒரு பொண்ணு இருக்காங்கிற விஷயத்த இவான் ஹெஸ் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவான் ஹெஸுக்கு அந்த விஷயம் தெரியாது. அதனால தான் அவரோட நினைவுகள் அவர் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த காலில் அந்த பொண்ணு இருக்காங்கிற விஷயம் தெரியாதனால என் பின்னாடி யாருமே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து டாண்டி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவோட ஃபோன் கால் வந்து டாண்டிக்கு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருது நம்ம வந்து உண்மையான அப்பா கிட்ட பேச கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் டாண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் திருப்பி புரிய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாண்டிக்கு வந்து அவங்களோட நினைவுகள்லாம் திருப்பி வந்துருது. வரவும் டாண்டிட்டுனும் சரி என்ன பண்ணாலும் இப்போ அந்த ஆயில் ட்ரிக்கு வெடிக்க தான் போகுது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, என்னன்னா இந்த ஆயில் ட்ரிக்கோட அந்த கோர் வால்வை நம்ம மூடக்கூடாது, இவர் தான் போய் மூடணும். ஏன்னா ஃபோன் கால் வந்து அவங்க அப்பா வந்து அதாவது நம்ம நேத்தன் போவன் டாண்டியோட அப்பா வந்து சொல்லியிருப்பாரு அந்த ஆயில் ட்ரிக்கோட கோரை வந்து மூண்டினா இந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து தடுக்கலான்னு. ஸோ அவர் அதை மூடுறதுக்கு போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருக்கும். ஸோ அந்த மனநிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மைண்ட் வந்து பிளாக் ஆகி கிடக்குது. ஸோ இவர் போய் அதை க்ளோஸ் பண்ணாதான் இவரோட மைண்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிரோனுக்கு டாண்டிக்கு வந்து புரியுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டாண்டி டிரோனும் சேர்ந்து இவரை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இல்லையா, இவர் எப்படியா ஸ்டேபிள் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டாண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிது, என்னன்னா இந்த இவான் ஹெஸ்ன் ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து அவரோட டெஸ்கில் உட்காந்து ஒரு குக்கீஸ் வந்து சாப்பிட்டே இருப்பார். ஸோ அந்த குக்கீஸ் வந்து யார் செஞ்சு கொடுத்துருப்பாங்கன்னா அவரோட பொண்ணு மீனா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆயில் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு வந்துருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து அந்த குக்கீஸ் வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு அலர்ட் வந்து இந்த ஆயில் ட்ரிக் வெடிக்க போற மாதிரி இருக்குங்கிற சிச்சுவேஷன் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த நேதன் போவன் கால் பண்ணது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னது இந்த ஆயில் ட்ரிக் வந்து வெடிக்கிறது தப்பிக்கணும்னா அந்த ஆயில் ட்ரிக்கோட கோர் வால்வை போய் மூடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் இவர் வெடிக்க வைக்கிறத தடுக்கிறக்காக இவர் போகவும் அதுக்குள்ள அது வெடிக்கிற விஷயம், அதுக்கப்புறம் இவர் மைண்ட் பிளாக்ல ஆனது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். ஸோ அந்த குக்கீஸை வந்து பார்த்தீங்கன்னா இவர் சாப்பிட்றத டாண்டி பார்க்கவும் அந்த குக்கீஸை பற்றி கேள்விகள் கேட்டு அவங்க பொண்ணோட பேர் மீனா, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவங்க பொண்ணு தான் இந்த பிஸ்கெட் உனக்கு செஞ்சு கொடுத்தா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சில விஷயங்களை ஞாபகப்படுத்த பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவான் ஹெஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நினைவுகள் திரும்பி வந்துருது. நினைவுகள் திரும்பி வரவும் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர் வால்வை மூடுறதுக்காக அந்த ரிக்கோட கோருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூணு பேர் அங்கே போறாங்க. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா டிரோன் டாண்டி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எப்படியோ போய் இவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர் வால்வை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ அந்த எண்ணெய் கிணறு வெடிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இவர் தடுத்து நிறுத்திட்டாரு. ஸோ அவரோட நைட்மேர் அதாவது பாத்தீங்கன்னா அவரோட கெட்ட கனவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா முடிஞ்சிருது. ஸோ இந்த சிச்சுவேஷன் முடிஞ்சதும் மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கண்களை திறந்துடுறாங்க. அதாவது நெஜ உலகத்துல ஸோ இத்தனை வருஷங்களா, அதாவது 8 வருஷங்களா கிட்டத்தட்ட ஒரு கெட்டாஸ்ட்ரோபிக் ஸ்டேட்ல இருந்தவர் இவங்க ரெண்டு பேர்னால வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ முழிச்சுக்கிட்டாரு. முழிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேர் யாரு, என் பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கவும் டாண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட் ஆயிருது. ஸோ என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நினைவுகளுக்குள்ள அவருக்கு நம்ம யாரும் ஞாபகம் இருந்துச்சு, ஆனால் வெளியில் வந்ததும் ஞாபகமெல்லாம் போயிருச்சு, இப்போ அவர் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அவங்க அங்கிருந்து கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். மீனா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறாங்க. அவங்க அப்பாவோட கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆசையாக அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணி திருப்பி நம்ம டாண்டிக்கிட்டு டிரோன் கிட்டி வந்தீங்கன்னா நைட் வந்து பார்த்தீங்கன்னா டிரோன் வந்து டாண்டிக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கவும் பில்லியும் அதாவது நம்ம டிரோனோட அண்ணாவும் டிரோனும் பேசிகிட்டு இருந்த ஒரு ஆடியோ டேப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்கிறாங்க. போட்டு காமிக்க வந்து பார்த்தீங்கன்னா டாண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதை திருப்பி போடுறியா அப்படின்னு சொல்லி நம்ம டாண்டி கேட்கவும் டிரோன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதை ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு என்ன தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலுமே அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ டச் கிடையாது. ஸோ ஃப்ரெண்டுன்னு யாரும் அவங்ககிட்ட பேசினதில்லை. டாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தனியாக தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நைட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி ரெண்டு பேருமே சந்தோஷமாக வந்து இருக்க அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த வீடியோவும் முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சஜஷன் ஏதாவது இருந்தால் சஜஷன் சொல்லுங்கள். மேலும் ஒரு புது வீடியோவில் பார்க்க மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்டட் அண்ட் தமிழ் ஸ்டார்டஸ் ஒன் ஐசன்டஸ். ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லாயிருக்கும்.